Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I am Indu Ravi Kumar. Innikkulla lunch ku konjam cabbage soup seiyanum appuram dry fish irukla karuvaadu adu fry panni andha maari dhaan saapida porom ena rendu nalla konjam odambu seriyilla andha maari time la vandu soup ellaam dhaan romba saapiduven innikku vandu doughnut la mutta podama ana nalla soft ah irukkira maari oru extra ingredient potu seiya pora correct ah vandiruchuna ungalku na andha recipe next time vandu share pandren andha doughnut ku vandu sugar glaze coating kodukka pora adhu na ungala kuda share pandren innum vandu easy ah icing sugar eppadi seiyirenu na ungalku kaatren புதுசா ஏதாச்சும் ரெசிபி எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் வீட்டுல முத சோறெல்லாம் செய்யற முன்னே ஐசிங் சுகர் செஞ்சு வைக்க போறேன் அது முத உங்களுக்கு காட்டுறேன் மெஷரிங் கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும் வேறு மாவெல்லாம் ஐசிங் சுகருக்கு சேர்க்க முடியாது இது நல்ல ஃபைன் பவுடராக முத பொடிச்செடுத்ததுக்கு அப்புறம் நல்ல வடித்தட்டில் அரிச்செடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைனாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு தரவும் ஒரு கிலோ பேக்கெட் இருக்குல்ல அது ஃபுல்லாக செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஆனாலும் மெஷரிங் கப்பில் தான் அளந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போடுவோம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மாவு போடாமல் நம்ம அரைச்செடுத்து வச்சுட்டிங்கன்னா கட்டை கட்டையாக போயிடும் கொஞ்ச நாள்லே நார்மல் நம்மள சீனி வாங்கிக்கல அந்த மாதிரியே ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சீனியில் உள்ள மாய்ஸ்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அரிச்செடுக்கிறது வெளியில் நம்ம ஐசிங் சுகர் வாங்கிக்கும்போது கொஞ்சம் விலை கூடையாக தான் இருக்கும் இது மாதிரி செஞ்சேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப காசும் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படி நீங்கள் ரொம்ப ரெசிபீஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐசிங் சுகர் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்போ அறவே கட்டையாக போகாது இதுப்போ நான் வெளியில் தான் நார்மலாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பாதி பாட்டில் முடிகிற கையோடு திரும்பவும் நான் வந்து வேறொரு பாட்டிலில் செஞ்சு வச்சுருவேன் இதே பாட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இவ்வளோ தான் ஐசிங் சுகர் செய்கிற வேலை பார்த்திங்களா எவ்வளோ நிறைய வந்துடுச்சுன்னு இந்த ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து இங்கே சோறெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு வேண்டி கிடைக்கும் ஸோ இதை எப்போதுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இது ரொம்ப ஈஸி நீங்கள் ஏதாச்சும் மாவு இந்த மாதிரி அரிச்செடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சில சமயம் நான் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி இப்படியே பேப்பரில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜிலும் வச்சுருவேன் நான் குக் பண்ணுற டைமில் மட்டும்தான் பின்னாடி உள்ள டோர் திறப்பேன் அந்த டைமில் வந்து பப்பு இங்கே வந்து உட்காந்துருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வெளியில் தான் கறியப்பிள்ளை செடியெல்லாம் இருக்கும் அப்போ நான் வந்து முதையெல்லாம் பிச்சு வச்சுட்டு அப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணுற முன்னே வந்து தண்ணி பாயில் ஆக்க வச்சுருக்கிறேன் இதில் வந்து மல்லி இலையோட தண்டு இருக்குல்ல இது நான் அன்றைக்கி வாங்கினது பேலன்ஸ் இருந்ததுனால போட்டிருக்கிறேன் அதில் வந்து பூண்டு வந்து அந்த தோலோட கொஞ்சம் இடித்து போட்டிருக்கிறேன் அது கூட வந்து பெரிய பீஸு ஜிஞ்சரும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் கேபேஜ் கட் பண்ணி போட போகிறேன் இது வந்து இந்த லாங் கேபேஜ் தான் அந்த மேலே உள்ள பார்ட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கும்ல அது கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாக இருக்குல்ல கேபேஜ் அதுலேயே செஞ்சுக்கலாம் பர்பிள் கேபேஜ்லேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சூப்பு தான் க்ளே போட் வந்து நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அது உடஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்கு வேண்டியே நான் வீட்டில் சூப் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா தினமும் கறி எல்லாம் வைக்கிறதில்ல ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகணும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கே அந்த இஞ்சிர ஸ்மெல்லாம் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் எல்லாமே போடணும் நல்ல ஒரு பாயில் ஆகின கையோடு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ரொம்ப குக் ஆகுனா டேஸ்ட் இருக்காது இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவுக்குள்ள உப்பும் கூட போட்டுடுங்க இதில் வந்து நான் பிளாக் பேப்பர்லாம் போடலை ஏன்னா வந்து அந்த இஞ்சியோட ஒரு உரப்பு டேஸ்ட் இருக்கல அதுவே சூப்புக்கு நல்லா இருக்கும் ஸோ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு நான் உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணி விட போகிறேன் இது வந்து க்ளே போட்டுனால நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாலும் கொதிச்சுட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கவர் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த கேபேஜோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் கொஞ்ச நேரம் அந்த ஆவியெல்லாம் போகிறது வரைக்கும் நீங்கள் திறந்தே வச்சுருங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேபேஜ் சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் கேபேஜ் மட்டும் இல்லை நீங்கள் இதே மெத்தடில் வந்து கீரை எல்லாம் போட்டு சூப்பு வைக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நிறைய ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது
சூப்பு கூட வந்து இன்றைக்கி கொஞ்சம் நெத்திலி சம்பல் வைக்க போகிறேன். அதுக்கு வேண்டி தான் நான் இங்கே வந்து வெங்காயம் நெத்திலியெல்லாம் ஒன்றாவே நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நான் கொரியன் சில்லி பேஸ்ட் தான் போட போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கலரும் கிடைக்கும், அதே நேரத்தில் அவ்வளோ உரப்பும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கருவாடு இருக்குது, அதுவும் கூட ஃப்ரை பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே ரெண்டு பப்பாயா இருந்துச்சு, அதுவும் கூட கட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றாவே நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இங்கே வந்து பப்பாயா வந்து பிள்ளைக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ லஞ்சு கூடயே எடுத்து டேபிளில் வச்சுட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற டைமில் வந்து நான் இங்கே மாவும் டோனட்டுக்கு வேண்டி ரெடி பண்ண வச்சிருக்கிறேன். இன்றைக்கி நான் பிரெட் மேக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாவு செய்கிற மெஷர்மெண்ட்டும் நான் எடுக்கலை வீடியோ. இதில் வந்து நமக்கு டோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணும், அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஒப்பியும் வரும். நார்மலாக நம்ம வந்து ஈஸ்ட் டோ எல்லாம் பண்ணும்போது மொதல் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேறொரு போலில் வச்சு அது ஊற வைக்கணும்ல நல்லா ஒப்பி வர்றதுக்கு, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாயிடும். இன்னொன்று வந்து டோனட்டு நார்மலாக செய்கிற மெத்தட் தான் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து மாவு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சுருக்கிறேன். எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் கவர் பண்ணி வைக்கணும், அப்போ தான் அது வந்து நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னே நமக்கு வந்து அந்த சுகர் கிளேஸ் இருக்குல்ல அது ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம சூடோடு தான் இது வந்து அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கப்பு ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். அதில் முத நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் அது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி தான். டோட்டல் வந்து இப்போ ஒரு கப்பு ஐசிங் சுகர் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்படும். நம்ம வந்து ரெண்டு தரவா தான் சேர்க்கணும். சேர்த்து நல்ல ஒரு க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா பீட் பண்ணும்போது இதை இந்த மாதிரி நல்ல திக்காக க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது, அப்படின்னா சூடோட டோனட் போடும்போது அதில் ஒட்டி வராது. இதில் செப்பரேட்டாக மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து டோனட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி டோனட் எடுத்து வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பேக்கிங் பேப்பர் இல்லைனா அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல அது போட்டு வைங்க. ஏன்னா நம்ம சுகரில் டிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு பிளேட்டு மேலே ஏதாச்சும் வைக்கும்போது அது அடியில் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஃப்ரை பண்ணி எடுத்த உடனேயே ஒரு டோனட்டாக மொதல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த சுகர் அதில் வந்து கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஆறுனாலும் நமக்கு வந்து நல்லா அதில் கோட் ஆகாது. ரெண்டு சைடிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம அந்த ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் ஆறுன டைமில் நல்லா கரெக்டாக கோட் ஆகிடும். சூடோடையே வந்து இது மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணாலும் போட்டு கொடுக்கலாம். லாஸ்ட் வந்து நடுவில் உள்ள இந்த குட்டி பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றாவே அந்த சுகரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரமே இதில் ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு கரெக்டான அளவோடு போடுறேன். பவுடர் சுகர் போட்டு இதில் கோட் பண்ணி எடுக்கும்போது ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக அதில் ஒரு நனவு இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மேலே வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஹார்டாக இருக்கேன் செய்யும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தட் வந்து சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காட்டினதான். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முட்டையெல்லாம் போடாததுனால வெஜிடேரியனாக உள்ளவங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமாக நான் உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.